ஸ்தாபன ரீதி இல்லை, தனி மனிதர் மூலமே. டீச்சிங் என்பது பிஸ்னஸாக இல்லாததே இந்த உயர்வுக்கு முக்கியமான காரணம். பிஸ்னஸ் இல்லாத தியாகமாக அது உயர்ந்ததற்கு காரணம், நம் தேசத்தில் ஆதியிலிருந்து சில நூற்றாண்டுகளுக்கு முன் வரையில், ஏன் சமீபத்திலேயும் கூட, அங்கங்கேயாவது கல்வி என்பதை இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்யாமல் இண்டிவிஜுவல்கள் மூலமே பரப்பினதுதான். ஸ்தாபன ரீதியாக இன்றி தனித்தனி மனிதர்கள் மூலமே பரப்பினதுதான். நாலந்தா, தக்ஷசீலா, தக்ஷீலா என்கிறார்கள் முதலிய இடங்களில் இன்ஸ்டிடியூஷனாகவே இந்நாள் யூனிவர்சிட்டி மாதிரி சர்வகலாசாலைகள் எழுப்பினது பௌத்தர்கள் காலத்தில்தான். அதற்கு முன் நம் வைதிக மதத்து பூர்வீகர்கள் ஏற்பாட்டில் இப்படி பல வாத்தியார்கள் பல சப்ஜெக்ட்களை ஒரே இடத்தில் கூடி பலதரப்பட்ட மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பது என்பது பரவலாக ஏற்படவில்லை. தனித்தனி ஆச்சாரியர்கள்தான் அவரவரது ஆசிரமத்தை ஒரு குருகுலமாக நடத்தி வந்தார்கள். உப அத்தியாபகராக ஒன்று ரெண்டு அசிஸ்டன்ட் வேண்டுமானால் அவருக்கு இருந்திருக்கலாம்.